Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் சமையல்ல இன்னைக்கு வந்து இது பூண்டு வத்த குழம்பு. இது வந்து தக்காளி வெங்காயம் போட்டு புதினா போட்ட சட்னி. சோ இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சோ ஒரு டிஃபனுக்கு நைட் டிஃபனுக்கு நான் வந்து இத mix பண்ணி என்ன ஒரு சைடு டிஷா இத प्रिபெயர் பண்ண போறேன். process காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பண்ண போறேன். வத்த குழம்பும் சட்னியும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுறேன். அந்த கிரேவியில் ஊற்றுறதுக்கு ஒரு கொஞ்சம் நாலஞ்சு துண்டு தேங்காய், ஒரு நாலு முந்திரி, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி, இதை நாலுத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொதிக்கிற மிக்சரில் இந்த அரைச்ச விழுதை இப்போ ஊற்றுறேன். இதோட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். இதில் காரம், உப்பு, புளி எல்லாமே இருக்குது, எதுவுமே போட வேண்டாம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இதிலேயே வந்து ஒரு அரை டம்ளர் பாலோடு எடுத்த க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீமு பால்லேருந்து எடுத்தது, ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இது இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 10 minutes கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கிடலாம். நல்லா 15 minutes கொதிச்சு இந்த லைட்டாக அந்த சட்னிலையும் அந்த குழம்புலையும் இருந்த எண்ணெயே தான் லேசாக வெளியில் வந்திருக்கு. ஸோ நல்லா கொதிச்சு கெட்டியாகிட்டு இப்போ இதை இறக்கிடலாம். இந்த கிரேவியை வந்து இறக்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சமையலில் கிரேவி செஞ்சது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியும் இன்னோவேட்டிவாக வீட்டில் எதுனாலும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.